சின்ன வெங்காயம் சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கடலை பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தலை, அப்புறம் வந்து ஒரு 3 பல் தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சால்ட்டு. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். வாங்க எப்படி சட்னி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி இது லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் அப்படி கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஓகே, ப்ரௌனிஷ் கலரில் ஆயிட்டு போதும். இப்போ நம்ம அதை வந்து ஒரு பிளேட்டில் இது பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே பேனில் வந்து இல்லை அது ஒரு ஸ்பூன் அளவு, ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு இது லைட் ப்ரௌன் வந்த பிறகு நீங்கள் பிளேட்டில் மாற்றிடுங்க. ஓகே, இப்போ இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 2 பச்சை மிளகாய், சாரி மிளகா வத்தல், சாரி மிளகா வத்தல். இது லைட் ப்ரௌனிஷ் வர வர ப்ரௌனிஷ் ஆகிட்டு நம்ம இதில் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன சைஸ் தக்காளி, இது லைட்டாக வதங்கினா போதும், ரொம்ப இதாகணும்னு இல்லை. லைட்டாக எல்லாமே அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது பண்ணாலே போதும். இந்த சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி லைட்டாக வதங்கினா போதும். வதங்கிட்டு நம்ம இதில் வந்து இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறும் போதே கொஞ்சம் இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. போதும், தேவைன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதாங்க. இது ஆறின பிறகு நீங்கள் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டிங்க அப்படின்னா சட்னி வந்து ரெடி ஆயிரும். ஓகே, இது ஆறின பிறகு நம்ம அரைச்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இது ஆறிட்டு நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா, தண்ணி ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா தக்காளிலேருந்து தண்ணி வரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். சூப்பராக இருக்குங்க, நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். அந்த கடலை பருப்பு போட்டது அப்படி அந்த ஸ்மெல் அப்படி நாக்கில் அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தாளிக்கெல்லாம் கூட வேண்டாம், அப்படியே நீங்கள் தோசைக்கு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவல். ஓகே, நான் இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. சூப்பரான தக்காளி சட்னி ரெடி ஆகிட்டு. ஸோ இதை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சின்ன வெங்காயம் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். ஓகே, இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.